தமிழகத்தில் நுண்ணிதி நிறுவனங்களுடைய பிரச்சனைகள் என்பது பெரிய அளவில் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக கிராமப்புற ஏழை பெண்கள் நுண்ணிதி நிறுவனங்களில் கடனை பெற்று கடனை திருப்ப செலுத்த முடியாத மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குடும்பம் நடத்த முடியாமல் கல்விக்காக மருத்துவ செலவிற்காக வறுமை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு இத்தகைய நுண்ணிதி நிறுவனங்களை நாடி கடனை பெறுகிறார்கள். அத்தகைய கடன்களை பெற்று அதை திருப்பி செலுத்த முடியாத மிக மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய நுண்ணிதி நிறுவனங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் குறைந்த வட்டிக்கு கடனை பெற்ற தொகையை இப்படி ஏழை எளிய மக்களுக்கு பெரிய வட்டிக்கு கொடுக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. நுண்ணிதி நிறுவனத்தில் பெற்ற பணத்தை திருப்ப செலுத்த முடியாத குடும்பங்கள் மீது பெரிய தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இதற்கான போதுமான சட்டங்கள் என்பது எந்த இடத்திலும் கிடையாது. தமிழக அரசு உடனடியாக நுண்ணிதி நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்கான சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் போதை பழக்கம் என்பது பெரிய அளவில் கிராமப்புற நகர்ப்புறங்களில் அதிகரித்து வருவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கவலையோடு பார்க்கிறது. ஒரு தலைமுறையையே சீரழிக்கக்கூடிய இத்தகைய போதை கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு இருப்பதாக பார்க்கிறோம். இன்றைக்கு சாதாரணமாக பள்ளிகளில் கல்லூரிகளில் இத்தகைய போதை கலாச்சாரம் என்பது அதிகரித்து வருவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளுக்கு குழந்தைகள் மீதான வன்முறைகளுக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது போதை கலாச்சாரம் என்பது புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. அத்தகைய போதை கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதே போல தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை என்பது கிராமப்புற பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான திட்டமாக இருப்பது 100 நாள் வேலை என்பது. 100 நாள் வேலைக்கான நிதி என்பது சமீபத்தில் மத்திய அரசாங்கம் குறைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 100 நாள் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே குறைக்கப்பட்டிருப்பது என்பது கிராமப்புற பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே 100 நாள் வேலைக்கான நிதியை அதிகமாக மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் ரேஷன் கடையிலே கொடுக்கக்கூடிய பொருட்களை நம்பி வாழக்கூடிய குடும்பங்களாக இருக்கிறது. தற்போது ரேஷன் கடைகளிலே கொடுக்கப்படக்கூடிய பொருட்களின் தரம் என்பது மிக மிக குறைவாக இருப்பதாக பெண்கள் மத்தியிலே பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஆகவே ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்களின் தரம் என்பதை தரத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவிலே பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு மனுவாத கருத்துக்கள் இந்திய தேசமெங்கும் பரப்பப்படுகிறதை நாம் ஒருபுறம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றங்கள் கூட பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பிற்போக்குத்தனமான தீர்ப்புகளை சொல்லக்கூடிய நீதிமன்றங்களாக மாறியிருக்கிறது. சமீபத்திலே அலகாபாத் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பிலே பெண்ணிற்கு செவ்வாய் தோஷம் இருப்பதாக அந்த நபர் சம்பந்தப்பட்ட நபர் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதை தன்னுடைய வாதத்திலே கூறியிருக்கிறார். உடனடியாக நீதிபதி அந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா ஜோதிடர்களை அழைத்து பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிற ஒரு மோசமான செயல் என்பது இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் இப்படியான மோசமான இந்துத்துவ கருத்துக்களை பிற்போக்குத்தனமான கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எதிராக நாடு முழுவதும் பெண்களை திரட்டி போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழகத்திலே தமிழகத்தினுடைய ஆளுநர் பொதுவெளியில் தான் குழந்தை திருமணம் செய்து கொண்டதாக ஒப்புக்கொள்கிறார். குழந்தை திருமணத்தை சரி என்ற விதத்திலே தன் வாதத்தை முன்வைக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. குழந்தை திருமணம் எதிர்ப்பு என்பது குழந்தை திருமணம் கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்த வரலாறு இருக்கிறது. குழந்தை திருமணம் என்பது குழந்தையினுடைய கல்வி மறுக்கப்படுகிறது, குழந்தையினுடைய எதிர்காலம் மறுக்கப்படுகிறது, குழந்தைக்கான வாழ்க்கை மறுக்கப்படுகிறது. இதையெல்லாம் நியாயப்படுத்துகிற குழந்தை திருமணத்தின் மூலம் குழந்தை திருமணம் சரி என்று நியாயப்படுத்துகிற வகையிலே கவர்னர் போன்ற
போன்ற தமிழ்நாட்டில் அரசு பதவிகளில் இருப்பவர்கள் பேசுவது என்பது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாக தமிழ்நாட்டிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பெண்ணுரிமை மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட, பொறுப்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பெண்களுடைய உரிமைக்காக போராடுகிற ஒரு கட்சி என்ற கம்பீரத்தோடு இந்த மாநாட்டை தமிழ்நாட்டிலே மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துகிறது.